ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப டேஸ்டான பீஃப் கிரேவியை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் எதுவுமே கட் பண்ணல, அப்படியே ஃபுல் பீஸாகவே சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீஃபை வந்து சுடுதண்ணியில் போட பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் எப்போதுமே பீஃபை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு தான் குக் பண்ணுவேன். இதை வந்து கொதிக்க விட்டக்கூடாது. நம்ம எல்லா பீஃபையும் ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுத்த செகண்டு நம்ம சுடுதண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பீஃபை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு பீஃப் சேர்த்துருக்கோமோ அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் எப்போதுமே. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10-12 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த கிரேவிக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சரியாக ஒரு 12 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகணும்னா குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போது பீஃப் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேணாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். நம்ம எந்த கிரேவி ரெசிபி செஞ்சாலும் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பீஃப் வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் சேர்த்தோம், இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை ஒன் டைம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நான் எல்லாத்தையும் சேர்க்கல, கொஞ்சம் பாதி தான் சேர்த்துருக்கேன். மீதியை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். எல்லா பச்சை மிளகாவையும் இப்போ சேர்த்துட்டா ரொம்ப காரமாகிடும். இதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கவனமாக சேர்க்கணும். நம்ம பீஃப்பில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டா வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போது நான் ஒரு 5 நிமிஷம்ட்டு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இதில் வந்து நம்ம பெப்பரோட காரமோ பச்சை மிளகாயோட காரமோ தான் தூக்கலாக இருக்கணும். அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தனி மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதோட நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பீஃபை சேர்த்துடணும். இந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. இதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினா இலையை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகி வரும், பீஃப் வந்து நல்லா கணிஞ்சி சாஃப்ட் ஆகும். இப்போது ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு. பீஃபும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பீஃபை வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்குற நேரத்தில் எடுத்து வச்சுருந்த 1 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். மீதி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 டீஸ்பூன் வரைக்கும் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் நல்ல கமகமான வாசத்தோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.